டெய்லி ஒரு எதை பத்தி தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்னா நாட்டுக்கோழி முட்டை பிராய்லர் முட்டை ஏன் நாட்டுக்கோழி முட்டை பிராய்லர் முட்டையோட ரேட் அதிகமா இருக்கு அதே மாதிரி நாட்டுக்கோழி முட்டை பிரௌனா இருக்கிறதுக்கு என்ன காரணம் உண்மையிலுமே நாட்டுக்கோழி முட்டையில வந்து அதிக நியூட்ரியன்ஸ் இருக்கா அப்படின்றத இந்த வீடியோல தெரிஞ்சுக்க போறோம் அது மட்டும் இல்லாமல் நாட்டுக்கோழி முட்டை ஏன் அவ்வளோ ரேட்ல வந்து விற்கிறாங்க அப்படின்ற இந்த எல்லா ரீசனையும் இந்த வீடியோல நம்ம தெரிஞ்சுக்கலாம் நாட்டுக்கோழி முட்டை பிரௌனா இருக்கிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னா அதனுடைய ஓடு இருக்கு இல்லையா அந்த ஓட்ல வந்து ஒரு லேயர் ஒன்னு இருக்கு புரோட்டோபிரைன் நைன் அப்படின்ற ஒரு பிக்மெண்ட் லேயர் இருக்கு அந்த லேயர் காரணமா தான் வந்து அது ப்ரவுன் கலர்ல இருக்கு பிராய்லர் முட்டை வெள்ளையா இருக்கிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னா அந்த வெள்ள ஓட்டு மேல வந்து கால்சியம் கார்பனேட் அப்படின்ற ஒரு காம்போனன்ட் இருக்கு அந்த காம்போனென்ட் காரணமா தான் வந்து பிராய்லர் முட்டை வந்து வெள்ளையா இருக்கு நாட்டுக்கோழி முட்டை பிராய்லர் முட்டை இது ரெண்டுலயுமே வந்து என்ன நியூட்ரியன்ஸ் இருக்கு அப்படின்றத வந்து நம்ம தெரிஞ்சிக்கலாம் ஃபர்ஸ்ட் பிராய்லர் முட்டையில வந்து எடுத்துக்குவோம் சிக்ஸ் கிராம் வந்து ப்ரோட்டீன் இருக்கு ஃபைவ் கிராம் வந்து ஃபேட் இருக்கு செவன்டி ஒன் கேலரிஸ் இருக்கு அதே மாதிரி வந்து டூ ஹண்ட்ரட் அண்ட் லெவன் மில்லிகிராம் வந்து கொலஸ்ட்ரால் இருக்கு ஏ ஒன் பி டூ பி ஃபைவ் பி டுவெல் டி போன்ற நியூட்ரியன்ஸ் எல்லாம் வந்து இருக்கு இப்போ நாட்டுக்கோழி முட்டையில என்னென்ன நியூட்ரியன்ஸ் இருக்கு அப்படின்றத வந்து பார்க்கலாம் சிக்ஸ் கிராம் வந்து புரோட்டீன் இருக்கு ஃபைவ் கிராம் வந்து ஃபேட் இருக்கு செவன்டி கிராம் வந்து கேலரிஸ் இருக்கு ஒன் எயிட்டி மில்லிகிராம் வந்து கொலஸ்ட்ரால் இருக்கு அதே மாதிரி நியூ நியூட்ரியன்ஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஏ டி பொட்டாசியம் போன்ற நியூட்ரியன்ஸ் எல்லாம் வந்து இருக்கு அதே மாதிரி நாட்டுக்கோழி முட்டையில் வந்து இன்னொரு ஒரு விஷயமும் வந்து ஆட் ஆகிருக்கு ஒமேகா த்ரீ ஃபேட் அப்படின்ற ஒரு கண்டென்ட்டும் இருக்கு இது என்ன பண்ணுது அப்படின்னா வந்து நம்ம பிளட் ப்ரெஷரில் இருக்க பிளட் ப்ரெஷரை ரொம்ப கம்மி பண்ணி ஹெல்த்துக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குது சரி இந்த ரெண்டுலயுமே வந்து சேம் அளவு நியூட்ரிஷன் தான் இருக்கு அதனால வந்து ஏன் நாட்டுக்கோழி முட்டை வந்து பிராய்லர் விட அதிகமான ரேட்டா இருக்கு அப்படின்னு நீங்க கேட்டீங்க அப்படின்னா பிராய்லர் கோழி முட்டை வளர்ப்பு முறை அப்படின்றது வந்து ரொம்ப ஈஸியா இருக்கு உலகத்துல வந்து நைன்டி பர்சன்டேஜ் ஆஃப் வந்து எல்லாருமே பிராய்லர் முட்டையை ரொம்ப விரும்புகிறாங்க அதே மாதிரி அதோட வளர்ப்பு வந்து வளர்க்குற விதமும் வந்து ரொம்ப காஸ்ட் கம்மியா இருக்கு அப்படின்றனால வந்து அது ரேட்டு கம்மியா இருக்கு ஏன்னா நாட்டுக்கோழி அப்படின்றது வந்து ரொம்ப கம்மியா இருக்கு அப்படின்ற ஒரு காரணத்தினால வந்து அதை ஈக்குவலா காம்பன்சேட் பண்ணணும் அப்படின்ற ஒரு காரணத்தினால ஸோ ரேட் அதிகமாக வந்து வச்சு வைக்கிறாங்க இது மட்டும்தான் காரணம் படி இதுல வந்து அதிக சத்து இருக்கு நாட்டுக்கோழில அதிக சத்து இருக்கு அதனாலதான் ரேட் அதிகமா இருக்கு அப்படின்ற அந்த மித்தான வந்து நம்ம மித்தானோம் சரி இதுக்கப்புறமே வந்து நாட்டுக்கோழி முட்டை பிராய்லர் முட்டை வச்சா வந்து நம்மளால கண்டுபிடிச்சிட முடியும் நாட்டுக்கோழி முட்டை வந்து ப்ரௌனாக இருக்குது இதே மாதிரி இதை சீட் பண்ணி பிராய்லர் முட்டையை வந்து ப்ரௌன் கலராக மாற்றி நமக்கு நாட்டுக்கோழி முட்டைன்னு வந்து விற்றாங்கன்னா நாங்கள் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப சுலபங்க ஆனால் அது வாங்கும்போது கண்டுபிடிக்க முடியாது உடைக்கும்போது தான் கண்டுபிடிக்க முடியும் நீங்கள் அந்த உடைக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா நாட்டுக்கோழி முட்டையோட அந்த மஞ்சள் கரு இல்லையா ரொம்ப வந்து மஞ்சளாக திக் மஞ்சளாக வந்து இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் ரொம்ப மஞ்சளாக இருக்கும் ஆனால் இந்த சீட் பண்ணி கொடுக்குற அந்த நாட்டுக்கோழி முட்டையை நீங்கள் உடைச்சு பார்க்கும்போது என்ன தெரியும் அப்படின்னா லேசான மஞ்சள் கருவாக இருக்கும் அதை வச்சே கண்டுபிடிச்சலாம் இது வந்து ஃப்ரோஜரி பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி நாட்டுக்கோழி முட்டை பிராய்லர் முட்டை ரெண்டுமே சேம் நியூட்ரிஷன் தான் இருக்கு ஆனா ரேட் ஏன் அதிகமா இருக்கு அப்படின்னா அதனுடைய வளர்ப்பு தன்மை அப்படின்ற காரணம்னால காஸ்டின் ஒரு காரணமானால தான் வந்து நாட்டுக்கோழி முட்டை அதிகமான ரேட்ல வந்து நமக்கு கொடுக்குறாங்க இந்த ஒரு விஷயத்தை வந்து நம்ம இதுக்கப்புறம் தெரிஞ்சுக்கோம் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தது அப்படின்றத கீழே மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க